வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு சிக்னேச்சர் அப்லோட் ஆகலை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கரெக்டான ரெசல்யூஷனில் கரெக்டான சைஸில் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ இங்கிட்டோ இல்லைனா பிளாக் இங்கிட்டோ சைன் போட்டு நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அதை நீங்கள் மொபைலில் கூட ஃபோட்டோ எடுத்து அந்த இமேஜை வந்து அந்த சிக்னேச்சர் மட்டும் இருக்கிற மாதிரி கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒருவேளை இதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுலையும் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா இதில் வந்து லைவ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும், லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணணும், ஸோ அதில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் மொபைலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுக்கான சொல்யூஷனும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது, இதை பார்த்துட்டு இதில் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுலையும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, இப்போ நீங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 KB 20 KB இருக்கணும். அது வந்து JPEG இல்லைனா JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். 6 cm விட்த், 2 cm ஹைட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாலுமே ஒரு சிலருக்கு அப்லோட் ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ டைமென்ஷன் இஸ் நாட் கரெக்ட், விட் வந்து 6 cm, ஹைட் வந்து 2 cm இருக்கணும் அப்படிங்க மாதிரி வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் 3 லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை கரெக்டான சைஸுக்கு மாற்றுறது, அடுத்து வந்து அதோட சைஸ் வந்து அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணுறதுக்கு, கம்மியாக இருந்தால் அதிகமாக்குறதுக்குன்னு சொல்லி 3 லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். 3 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சிக்னேச்சர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கேன் பண்ணியோ இல்லைனா ஃபோட்டோ எடுத்து அதை கிராப் பண்ணி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணுங்க. செலக்ட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் கம்ப்ரஷன் செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது வந்து டிசேபிள்டாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இது எனேபிள் ஆயிரும். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எனேபிள் ஆயிரும், அதாவது இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதில் சேஞ்ச் ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சேஞ்ச் குவாலிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. மேலே எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல சேஞ்ச் குவாலிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல விட்த்ல வந்து பாத்தீங்கன்னா 472 அப்படின்னும் ஹைட்ல வந்து 236 அப்படின்னு கொடுத்துருங்க. பிக்சல் தான், இதை நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, இது வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டை மட்டும் 472 236 கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிரும். பட் இதை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அப்லோட் ஆகாது. மறுபடியும் எப்படி காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 to 20 KB இருக்கணும்னு வரும். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த இமேஜ் இந்த சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 KB விட கம்மியாக இருக்கும், இல்லைனா 20 KB விட அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ 10 KB விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஒரு 15 KB கிட்ட கொண்டு வரணும், அதாவது அதை வந்து அதோட சைஸை வந்து அதிகமாக்கணும். 20 KB விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் 15 KB கிட்ட கொண்டு வரணும், அதோட சைஸை கம்மியாக்கணும். ஸோ உங்களுக்கு அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதோட அது எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை பார்த்தீங்கனாலே செக் பண்ணிங்கனாலே இதில் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7 KB தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் இமேஜ்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் இமேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கல்ல இந்த இடத்துல இருந்து அந்த இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து 17 KB அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, 17 KB கொடுத்துட்டு இன்க்ரீஸ் சைஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகி இதில் வந்துடும். ஓகே, இதில் சும்மா நாளும் இருக்குது, இதை நீங்கள் கவனிக்க வேண்டாம். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகி வந்துடும். இதில் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் ஆகும். ஓகே, இப்போ ஒருவேளை உங்களோட அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 KB விட அதிகமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுற அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 KB விட அதிகமாக இருக்குதுன்னா அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெடியூஸ் இமேஜ் சைஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து செலக்ட் இமேஜ் கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 KB அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு ரெடியூஸ் சைஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 15 KB கிட்ட வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, அதை டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லை இன்னமும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.